सुचक्र वरदाचार्यं शुद्ध सत्व गुरुत्तमं श्रीनिधि राघवं वंदे अपार करुणाकरं इति निजरति तुष्टो जनेश्वथनश्वरे प्रकृति पुरुष भोगे रतेषु घृणी मुनिः हरिपद गुण सेवां स्थिराति सुखाप्तये वदति यतिप भावे स्पृशन यदु भूधरं कवसं कनेक्ट नेयर्களுக்கு நமஸ்காரம். நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழி என்ற அற்புத பிரபந்தத்திலே கோவில் திருவாய்மொழி அந்த பதிக வரிசையிலே அடுத்தபடியாக திருவாய்மொழியின் 4-ம் 10 முதல் திருவாய்மொழி பதிகம் ஒரு நாயகமாயின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த பதிகத்தின் சாரம் என்ன அப்படின்னா, நம்மாழ்வார் நமக்கெல்லாம் நிறைய உபதேசம் பண்ணி நம்மை கூட இழுத்து பிடிச்சு நேராக கொண்டு போய் பெருமாள் திருவடியில் நிறுத்திட்டார். இப்போ நம்மாழ்வார் நம்மளை பார்த்து கேட்குறார், உங்களெல்லாம் அடியன் கொண்டு போய் பெருமாள் திருவடி வாரத்தில் நிறுத்தியிருக்கேன், நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்க பெருமாள் காத்திருக்கார், நீங்கள் பெருமாள்கிட்ட என்ன கேட்க போறேன்னு கேட்டார். அப்போ நம்மில் பெரும்பாலானோர் என்ன சொன்னோம், எங்களுக்கு என்ன சுவாமி தேவை, பணங்காசு செல்வம், யாராக இருந்தாலும் பகவான்கிட்ட போறவா என்ன கேட்குறா, எனக்கு செல்வம் கொடு, காசு கொடு, தங்கம், பொண்ணு, மண், இது போல பலவிதமான செல்வங்கள், இதைத்தான் விரும்பி கேட்போம் அப்படின்னு நாம சொன்னோம். அப்ப நம்மாழ்வார் அறிவுரை சொல்றார், இந்த உலகியல் செல்வத்தை போய் பகவான்கிட்ட கேட்காதீங்கோ, அவனுக்கு தொண்டு செய்வதுதான் உயர்ந்த செல்வம், ஏன்னா உலகியல் செல்வம் இருக்கே இது நிலையற்றது, என்னைக்குமே நிலைத்து இருக்காது, இது குற்றம் உள்ளது, இது ஒரு எல்லைக்கு உட்பட்டது, நம் ஞானத்தை மறைக்கக்கூடியது இந்த செல்வம், கர்வத்தை அதிகரிக்கக்கூடியது இந்த செல்வம், அதனால பகவான்கிட்ட வரும்போது நிலையற்ற, குற்றமுள்ள, எல்லைக்கு உட்பட்ட, ஞானத்தை மறைத்து கர்வத்தை வளர்க்கும் இந்த செல்வத்தை கேட்காதீர்கள்னார். ஒரு சிலர், ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் மட்டும் சொன்னாங்க, இல்லை நாங்கள் உலகியல் செல்வத்தை விரும்பலை, நிலையான நிலையற்ற செல்வம் வேண்டாம், நிலையான குற்றமுள்ள செல்வம் வேண்டாம், குற்றம் இல்லாத கைவல்யம், ஜீவாத்மா தன்னைத்தானே அப்படியே அனுபவிச்சுண்டு, நான் 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 என்ன நானே அனுபவிச்சுக்கிறேன், ஆனந்தமாக இருக்கு, இது நிலையாகவும் இருக்கும், குற்றம் இல்லாமவும் இருக்கும், அப்படியே இருந்துடுறேனேன்னாங்க. நம்மாழ்வார் சொன்னார், அது நிலையாக இருக்கலாம், குற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது ஜீவாத்மாவின் ஸ்வரூபத்துக்கு சேராது. ஏன்னா இந்த ஜீவாத்மா என்பவன் பகவானுடைய தொண்டன், பகவானுடைய தொண்டன்னா இவன் பகவானுக்கு போய் கைக்கரியம் பண்ணணுமா, என்ன நானே அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு இருக்கலாமா, அப்போ நம் ஸ்வரூபத்துக்கு அது சேராது. அடுத்து ஜீவாத்மாவால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம்ங்கிறது எல்லைக்கு உட்பட்டது, அணுமாத்திரம், அட்டாமிக் ஜீவாத்மா அது, பகவான் அனுபவிக்கும் போது பெறக்கூடிய ஆனந்தம் தான் எல்லை இல்லாதது, அதுதான் எல்லை இல்லாத செல்வம். மேலும் ஜீவாத்மாவை மட்டும் அறிவது முழு ஞானமாகாது, பகவானை அறிந்து கொள்வது தான் முழுமையான ஞானம். அகேன், ஜீவாத்மா என்ன நானே அனுபவிக்கிறேனாலும் அது ஒரு வித கர்வம் தானே. அப்போ உலகியல் செல்வம் எப்படி கர்வத்தை விளைவிக்குமோ, ஞானத்தை முழுமையாக வளராமல் மறைக்குமோ, எல்லைக்கு உட்பட்டதா இருக்குமோ, கைவல்யம்ங்கிற ஆத்மா அனுபவமோ ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது தான், முழு ஞானத்தை வளர்த்து கொடுப்பதில்லை, அதுவும் ஒரு வகை கர்வம் தான், நம் சொரூபத்துக்கும் சேராது, அப்ப அங்கேயும் போகாதீர்கள். அப்ப எதுதான் செல்வம்னா, பகவானை அடைந்து அவனுக்கு தொண்டு செய்கிறோமே, ஒன்ஸ் வைகுண்டம் போயாச்சுன்னா மீண்டும் பூமிக்கு திரும்பி வரமாட்டோம், அப்ப நிலையான செல்வம்ங்கிறது அதுதான். இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டன், அவனுக்கு கைங்கரியம் பண்றோம், அவன் அடியார்களுக்கு, பிராட்டியோடு கூடிய பெருமாளுக்கும் அவர்களுடைய அடியார்களுக்கும் பண்றோம்னா குற்றமில்லாத செல்வம்ங்கிறது அந்த கைங்கரிய செல்வம் தான், எல்லையில்லாத செல்வம்ங்கிறதும் அதுதான், நமக்கு ஏற்ற செல்வமும் அதுதான், முழுமையான ஞானத்தின் வெளிப்பாடும் அதுதான், கர்வமே இல்லாது நாம் பெறக்கூடிய செல்வம்னா அது பகவானுக்கு தொண்டு செய்வது, அதனால திருநாராயணனுடைய திருவடிகளை பிடித்து கொள்ளுங்கள்னு நம்மாழ்வார் பாடினார். இந்த பாசுரங்களின் பாவத்தை கவனித்த எம்பெருமானார், இது திருநாராயணபுரத்து செல்வப்பிள்ளைக்காக நம்மாழ்வார் பாடியது என்று பின்னாளில் ராமானுஜர் சமர்ப்பித்தார். அதனால நம்மாழ்வார் பொதுவாக திருநாராயண பெருமாளுடைய திருவடிகளை பற்றுங்கள்னு பாசுரம் அருளி செய்தார். ராமானுஜர் இந்த பாசுரங்களை ரசிக்கும் போது, இந்த பதிகமே மேல்கோட்டைன்னு கர்நாடகாத்துல சொல்றோம் இல்லையா, அந்த மேல்கோட்டை என்ற க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய செல்வப்பிள்ளை யதிராஜ சம்பத்குமாரன், அந்த க்ஷேத்திரம் 108 திவ்ய தேசத்துல வரல, ஏன்னா நேராக ஆழ்வார் பாடியதாக குறிப்பில்லாட்டாலும் ராமானுஜர் திருவுள்ளத்தில் அதையும் ஆழ்வாருடைய பாசுரம் பெற்ற ஒரு க்ஷேத்திரமாக கருதி இந்த பதிகத்தை சமர்ப்பித்திருக்கிறார். அப்போ உங்கள் மனத்திரையிலே காட்சி, நாம் எல்லோரும் இப்போ நம்மாழ்வாருடைய மடியிலே, அவர் பரம கருணையோடு நம்மளை கூட தூக்கி மடியில உட்கார வச்சிருக்கார், அங்கே செல்வப்பிள்ளை திருநாராயணபுரத்து பெருமாள் யதிராஜ சம்பத்குமாரனா ராமானுஜருடைய செல்வப்பிள்ளையா ராமானுஜர் மடியில உட்கார்ந்துருக்கார்.
நாம பெருமாள்கிட்ட ஏதோ கொஞ்சம் அல்ப புத்தியில பணத்தை கேட்கலாமா, ஆத்மாவை கேட்கலாமா, இப்படி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மாழ்வார் குழந்தைய போல, ஒரு தாய் எப்படி குழந்தைய மடியில உட்கார வச்சு அறிவுரை சொல்லுவாளோ அது போல நம்மளெல்லாம் நம்மாழ்வார் மடியில உட்கார வச்சு, அங்க பார் ராமானுஜர் மடியில ஒரு பெருமாள் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அவர் திருவடியில கைங்கரியம் பண்ணணும்னு கேளு, உலகியல் செல்வத்தை கேட்காதேன்னு சொல்கிறார். அதுதான் அடுத்து வரக்கூடிய 10 பாசுரங்கள். அதுல முதல் பாசுரம் ஒரு நாயகமாயின்னு தொடங்கும் பாசுரம். இதுல முக்கியமா என்ன காட்டுறாருன்னா, உலகியல் செல்வம் நிலையற்றது, பெருமாள் தான் நிலையான செல்வம். ஏன்னா இது நிறைய ஆஸ்பெக்ட் பார்த்துட்டோம் சாரம்னு, இப்ப அதுல ஒன்னொன்னா ஹைலைட் பண்ண போறார். முதல் பாசுரம் உலகியல் செல்வம் நிலையற்றது, பெருமாள் தான் நிலையான செல்வம். எப்படி பாசுரத்தில் காண்போமா? முதல் பாசுரம், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. நம்மாழ்வார் சொல்றார், உலகியல் செல்வம் நிலையற்றதுன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? பல பல மன்னர்கள்லாம் எதிர்காலத்துல பிச்சைக்காரர்களாக ஆகி இருக்கிறார்கள். அந்த வரலாற்றை சொல்கிறார் நம்மாழ்வார். ஒரு ராஜா ஆண்டாராம் பூமிய. எப்படின்னா, ஒரு நாயகமாய், நாயகம் அப்படின்னா தலைவன், சக்கரவர்த்தின்னு அர்த்தம். ஒரு நாயகமாய்னா இந்த உலகத்துக்கே நான் ஒத்தந்தான் சக்கரவர்த்தி என்னும்படியாக ஆண்டானாம். என்னது, உலகத்துக்கே ஒரே நாயகன் ஒரே சக்கரவர்த்தியா? அப்படியெல்லாம் யாரும் ஆட்சி பண்ணதா தெரியலையேண்ணா. ஏன்னா பொதுவா மன்னர்னா ஒரு குறுநிலம் அல்லது பெருநிலம், அந்த நாட்டுக்கு தானா ராஜாவா இருப்பார்னா, இங்க நம்மள ஈடு வியாக்கியானத்துல தெரிவிக்கிறார், அவர் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தான் ராஜா. ஆனா அவருக்கு கர்வம் மிதப்பு எப்படின்னா, ஒரு நாயகமா என்னமோ உலகத்துக்கே தான் ஒத்தந்தான் ராஜாங்கிற மாதிரி அந்த கர்வம் அவ்வளவு இருக்கும் இல்லையா, அந்த கர்வத்தை தான் ஆழ்வார் சொல்றாராம். ஒரு நாயகமா, இந்த உலகத்துக்கே நான் ஒத்தந்தான் நாயகன், எனக்கு மேல கடவுள் எதுக்கு, இறைவன் எதுக்கு, நான் தான் ராஜா அப்படின்னு ஒரு நாயகமாய் ஓட. அவன் எவ்வளவு காலம் ஆட்சி பண்ணான்னா, ஓடனா நெடுங்காலம்னு அர்த்தம். அதாவது காலம் ஓட 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 ஓட, காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்க இவன் ஆட்சியும் ஓடின்னு இருக்கு. ஓட அப்படி பல காலம் ஆண்டு இருக்கிறான். ஒரு நாயகமாய் ஓட எதை ஆண்டான்னா, உலகுடன் ஆண்டவர், உலகங்களை எல்லாம் ஆண்டவன். அவன் ஒரு பகுதி ஆண்டாலும் ஏதோ மொத்த உலகத்தையுமே ஆண்டவன் என்ற கர்வத்தோடு மிதப்போடு உலகுடன் ஆண்டவர், உலகங்களை எல்லாம் ஆட்சி செய்த சக்கரவர்த்தி, அப்படி தான் தான் ஒரே ராஜான்னு சொல்லிட்டு பல காலம் உலகுடன் ஆண்டவர், உலகத்தையே ஆட்சி பண்ணவன். ஆனா என்ன ஆறுது, திடீர்னு எதிர்நாட்டு ராஜா இவனை எதிர்த்து போரிட வருகிறான். அந்த போர்ல இந்த பெரிய சக்கரவர்த்தி ஒரு நாயகம் இருக்கானே, அவன் தோத்து போயிடுறான். தோத்து போனவன் இப்போ ராஜ்யத்தையும் இழக்கிறான், செல்வத்தை இழக்கிறான், கஜானாவை இழக்கிறான், சொத்தை இழக்கிறான், அரண்மனையை இழக்கிறான், எல்லாத்தையும் இழந்துட்டான். நடுத்தெருவுல வந்து நிக்கிறான், எல்லோரும் அவனை கைவிட்டு விட்டார்கள். நடுத்தெருவுல நிற்கும் போது பசிக்கிறது, பசிக்கு உணவுக்கு எங்க போறது, கையில பணங்காசும் இல்ல, உணவுக்கும் வழி இல்லை, என்ன பண்றதுன்னு யோசிச்சான். பிச்சை எடுத்தாவது சாப்பிடணும், ஏன்னா ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், இரு நாளுக்கு ஏழ் என்றால் ஏழாய், ராஜாவா இருக்கும் போதே நிறைய சாப்பிட்டுட்டேங்கிறதுக்காக ஏழையானப்புறம் பசிக்காமலா இருக்கும், இப்ப பசிக்கிறது, பிச்சை எடுக்கலாமான்னு யோசிச்சான். ஆனா ஒரு சின்ன தயக்கம், ராஜாவா வாழ்ந்துட்டோம், இப்ப போய் பிச்சை எடுத்தா மக்கள்லாம் ஏளனம் பண்ணி சிரிப்பாங்களே, அதனால பகல் நேரம் வேண்டாம், ராத்திரியில பிச்சை எடுப்போம், அதுவும் பௌர்ணமியில பிச்சை எடுத்தா நில ஒளியில முகம் தெரிஞ்சிடுமே, அமாவாசை இன்னைக்கு பிச்சை எடுப்போம், ரா பிச்சைக்காரனா இருட்டுல பிச்சை எடுக்கிறதுக்காக போனானோ. இருட்டுல பிச்சை எடுக்க போகும்போது என்ன எடுத்து, இருட்டே வடிவெடுத்த மாதிரி ஒரு கருப்பு நாய் கீழே படுத்துட்டு இருக்கு. இவன் கவனிக்காம என்ன பண்ணிட்டான், ராஜாவா இருந்து இப்ப ராஜ்யத்தை இழந்து ரா பிச்சைக்காரனா போனவன் ராத்திரி நேரத்துல இரவு இரவே வடிவெடுத்தாற் போல ஒரு கருப்பு நாய், அந்த நாய் மேல காலை வச்சான் பிச்சை எடுக்க போகும்போது, அந்த நாய் அவன் காலை கடிச்சு கொடுத்தான். கருணாய் கவர்ந்த காலர், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், அதே பிறவியில் அவனுக்கு என்ன கதியாச்சுன்னா, கரு நாய், கருப்பு நிறம் கொண்ட நாய், கவர்ந்த கடித்த காலர், காலை கொண்டவனாக ஆகிறான். அப்போ கருணாய் கவர்ந்த காலர், ஒரு கருணாய் அவன் காலில் கடிச்சுடுத்து, கருணாய் காலில் கடிச்சாலும் சத்தம் போடாம இருந்தானோ, ஏன்னா சத்தம் போட்டுட்டோன்னா எல்லாரும் வந்து பார்த்துருவாங்க, யாரு யாருன்னு விளக்கை ஏற்றி கொண்டு எல்லோரும் வந்து விட்டால் நம்ம முகம் தெரிஞ்சிடுமே, அப்போ கூட வலியை பொறுத்துட்டு சத்தம் போடாம இருந்தானா. ஆனா என்ன எடுத்துனா, சிதைகிய பானையர், பானை கையில திருவோடு பிச்சை எடுக்க வச்சிருந்தா இல்லையா, சிதைகியனா உடைந்து போனேன்னு அர்த்தம், சிதைகிய பானையர் அவனுடைய திருவோடு கீழே விழுந்து உடைஞ்சு போச்சான். திருவோடு உடைஞ்ச சத்தம் கேட்டு ஊர்ல உள்ள அத்தனை பேரும், என்னப்பா ஏதோ சத்தம் கேட்கறதே, ராத்திரியில சத்தம், திருடனோ யாரோ என்னன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஓடி வந்துட்டாங்களாம். அப்போ தெரியாம ராப்பிச்சக்காரனா போய்
அப்போ நாய் நாய் மேல காலை வச்சு நாய் கடிச்சாலும் சைலண்டா இருந்து கடைசியில பார்த்தா திருவோடு கீழே விழுந்த சத்தத்துல சிதைகிய பானையர் அதுல எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். எல்லாம் விளக்கை ஏத்திட்டு பார்த்தா நம்ம ராஜா எல்லாம் பேசினார்களா, ஏய் எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தவர் இன்னைக்கு படுற பிச்சை எடுக்கிறாரே. பெருநாடுக்கான இம்மையிலே பிச்சைதான் கொள்வர். பெருநாடுனா இந்த பெரிய உலகம், பெரிய நாடுன்னு அர்த்தம். அதாவது அந்த நாட்டில் உள்ள எல்லா குடிமக்களையும் பெருநாடுங்கிற வார்த்தை குறிக்கிறது. அதாவது பெருமக்கள் அத்தனை பேரும் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. பெருநாடுக்கான எல்லோரும் கண்ணால் காணும்படி இம்மையிலே அதே பிறவியிலே பிச்சை தாம் கொள்வர். பிச்சை தாம் கொள்வர்னா பிச்சை எடுத்து உண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டானே. எல்லாரும் பார்த்து கை கூட்டி சிரிக்கிறாங்களா, எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான் பாரு அப்படின்னு. அப்போ பாருங்கள், செல்வம் என்பது நிலையாக இருக்குமா? ஒரு காலத்துல வீரக்கழல் காலர் அப்படின்னு பெயர் பெற்றவனாம். வீரக்கழல்னா வீரத்துக்கு அடையாளமாக வீரச்செலம்பு அணிந்த கால் அப்படின்னு பெயர் பெற்றவன். இப்ப கருணாய் கவர்ந்த காலர்னு பெயர் மாறிடுது. வீரக்கழல்லாம் எங்க காணா போச்சு, எல்லாத்தையும் வித்தாச்சு. இப்ப என்னன்னா காலில் நாய் கடிச்ச காயம் இருக்கு பாருங்க, அதுதான் அவன் காலுக்கு அடையாளம். முன்னாடி வீரச்சிலம்பு அடையாளமா இருந்தது, இப்ப நாய் கடிச்ச காயம்தான் அடையாளம், கருணாய் கவர்ந்த காலர். அப்புறம் முன்னாடி தங்கத்தட்டுல வச்சு சாப்பிட்டான் ராஜாவா இருக்கும்போது, இப்போ சிதைகிய பானையர். இருந்த ஒரு திருவோடு கூட உடஞ்சு போச்சு, சிதைகிய பானையர். அப்புறம் அவனை அவ்வளவு எளிதில் யாராலும் காண முடியாதான். அந்த ராஜாவா இருக்கும்போது மற்ற மன்னர்கள் இவனை பார்க்கணும்னா கூட 6 மாசம் 1 வருஷம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து பார்க்கணும்னா. இப்ப பெருநாடுக்கான ஊரே கைகொட்டி சிரிச்சு பார்த்துட்டு இருக்கு. முன்னாடி பல மன்னர்களுக்கே இவன் தானே மன்னான். ஆனா இப்ப என்னாச்சுன்னா, இப்ப பிச்சைதான் கொள்வர், பிச்சை எடுக்கும் நிலை வந்தது. சரிப்பா, அடுத்த ஜென்மத்துல வந்ததான்னா, இல்ல இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் அதே பிறவியில. அப்போ எந்த பிறவியில வீரக்காலோடு இருந்தானோ, வீரக்கழற்காலோடு இருந்தானோ, அதே பிறவியில கருணாய் கவர்ந்த கால். எந்த பிறவியிலே அவன் தங்கத்தட்டுல சாப்பிட்டானோ, அதே பிறவியில திருவோடே உடஞ்சு கிடக்கு. எந்த பிறவியில அவனை காண்பது அரிதோ, இப்ப ஊரே கைகூட்டி அவனை பார்த்து சிரிக்கிறது. எந்த பிறவியிலே ராஜாக்களுக்கு தானம் பண்ணானோ, அதே பிறவியிலே இப்போது பிச்சை எடுத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கிறான். இப்ப இதுல என்ன புரியுது? உலகியல் செல்வம் என்பது நிலையற்றது. இன்னைக்கு பணக்காரனா இருக்கவன் நாளைக்கு ஏழை ஆகலாம், நாளைக்கு ஏழையாக இருப்பவன் என்று பணக்காரனாகலாம், தெரியாது. உங்களுக்கு நிலைத்த செல்வம் வேண்டுமா? நேரா வாருங்கள். திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. இப்ப நம்மாழ்வார் நமக்கு அறிவுரை சொல்கிறார், இப்படிப்பட்ட ராஜாவெல்லாம் விழுந்துட்டான், வாழ்ந்தவன் எல்லாம் விழுந்தான், ஆனால் தாழ்வில்லாமல் வீழ்வில்லாமல் எப்போதும் வாழ வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? திருநாரணன் பெருமாளுடைய திருவடிகளை நோக்கி வாருங்கள். அவன் நாராயணன், அதைத்தான் நாரணன்னு தமிழ்ல குறிப்பிடுறார். அவன் யாருன்னா திருநாரணன். திருன்னா லக்ஷ்மி, செல்வத்தையும் குறிக்கும். திருநாரணன் லக்ஷ்மி, செல்வம் பெருமாளை விட்டுத்தான் என்றுமே பிரியாது. அவருடைய ஐஸ்வர்யம்ங்கிறது என்றுமே குறையாது. அந்த பகவானுக்கு தொண்டனாகி அவனுக்கு தொண்டு செய்தோம்னா அதுதான் நமக்கு ஏற்ற செல்வம். அதனால திருநாரணன், அந்த செல்வம் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியவன், நமக்கு நிலைத்த செல்வமாக நீங்காத செல்வமாக இருப்பவன் என்பதற்கு அடையாளமா திருநாமமே திருநாரணன் கொண்டிருக்கிறானே, அந்த பெருமாளிடம் வாருங்கள். அவனை எப்படி வணங்கணும்னா, திருநாரணன் தாழ், தாழ்னா திருவடி, பாதம்னு அர்த்தம். அந்த பெருமாளுடைய திருவடிகளை வணங்குங்கள். என்ன நம்ம தலைக்கு உண்மையான கிரீடம் எதுனா பகவானுடைய திருவடி. அதைத்தான் பரதன் சொன்னான். அதாவது 14 வருஷம் ராமன் வனவாசம் போயிடுறான். பரதன் வந்து நந்தி கிராமத்திலே ஏங்கி அழுது கொண்டிருக்கிறான். அப்ப சொன்னானா, ராமன் திரும்ப வந்து அவனுக்குரிய கிரீடத்தை ராமன் தலையில சூடிக்கணும், எனக்குரிய கிரீடத்தை நான் தலையில சூடிக்கணும், அப்பதான் ரெண்டு பேருக்கும் நிம்மதியும்தான். எதுப்பான்னு கேட்டா, ஆட்சி செய்யும் கிரீடம் இருக்கே அதை ராமன் தலையில சூடிக்கணும், ராம பாதுகை இருக்கே அதை என்னைக்கும் அடியன் தலையில சூடிக்கணும். ஏன்னா இந்த தொண்டனுக்கு அடையாளம் பெருமாளுடைய திருவடிகளை நமக்கு கிரீடமாக சாத்தி கொள்ள வேண்டும். பெருமாளுக்கு அடையாளம் வைர கிரீடம், வைரமுடி, அதெல்லாம் அவர் சாத்திப்பார். ஆகையினால திருநாரணன் தாள் நமக்கு ஏற்ற உண்மையான கிரீடம் பெருமாளுடைய திருவடியும் பிடிச்சிட்டு, இந்த ராஜான்னு ஒரு கிரீடம் வச்சுருக்கோமே அதை தூக்கி கீழே வச்சுட்டு, இந்த பெருமாளுடைய திருவடிங்கிற கிரீடம் ஷட்டாரி சாதிக்கிறா இல்லையா கோவில்ல, அதுதான் நமக்கு உண்மையான கிரீடம். அந்த தாள் திருநாரணன் தாள், செல்வத்தை என்றும் விட்டு பிரியாத பகவானுடைய திருவடிகள் என்னும் கிரீடத்தை சீக்கிரமாக தியானம் பண்ணுங்கோ. காலம் பெற நம்மாழ்வார் சாதிக்கிறார். காலம் பெறனா விரைவாகன்னு அர்த்தம். அடுத்து அதுக்கு காலதாமதப்படுத்தாதீங்க, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் சார், யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரேன், அப்படிலாம் பண்ணாதீங்க. காலம் பெற எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக சிந்தித்து நன்றாக தியானம் செய்யுங்கள். பெருமாள் திருவடிகளே நாம் அடைய வேண்டிய லட்சியம், பெருமாள் திருவடிகளே அதை பெற்றுத்தரக்கூடிய சாதனம் என்று புரிந்து கொண்டு சிந்தித்து அந்த திருவடிகளை தியானித்து உய்மினோ. உய்மினோ என்றால் உஜ்ஜீவனம் பெறுங்கள், அதாவது ஆன்மீக முன்னேற்றம் பெறுங்கள், நீங்க நிச்சயம் மோட்சம் போயிடலாம். அதனால மற்றதெல்லாம் செல்வம்னு நினைக்காமல் பெருமாள் திருவடிகளே நமக்கு செல்வம், அதுவே கிரீடம்னு புரிந்து கொண்டு
விரைவாக பெருமாள் திருவடிகளை தியானித்து நீங்கள் உய்வடைவுங்கள் என்பதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து. அப்போ உலகத்துக்கெல்லாம் நான் தான் சக்கரவர்த்தின்னு சொல்லி பலகாலம் ஆண்டவன் கூட அதே பிறவியிலே காலில் கருணாய் கடிச்சு அப்புறம் திருவோடும் உடஞ்சு போய் ஊரெல்லாம் வேடிக்கை பார்க்கும்படியாக பிச்சை எடுக்கும் நிலை வருது. அந்த செல்வத்தை போய் பெருமாள்கிட்ட கேட்டுன்னு இருக்காதீங்கோ. அவர் தான் செல்வம், அவர் திருவடிகள் தான் செல்வம், திருவடிக்கு தொண்டு செய்வது தான் செல்வம். அதை விரைவாக பெருமாளை தியானித்து பெற்று நீங்கள் எல்லோரும் உய்வடைய வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைகிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி தூய்மினோ என்று இந்த பாசுரத்தை அருளினார் நம்மாழ்வார். ஆனா நீங்க கேட்பீங்க, இதுல மேல்கோட்டைனே வல்லையே, திருநாராயணபுரம்னே வல்லையே, அப்புறம் எப்படி ராமானுஜர் இந்த பாசுரத்தை திருநாராயணபுரம் தன்னுடைய செல்வ பிள்ளை பெருமாள்ங்கிறதுக்காக சமர்ப்பிச்சுட்டாரோன்னு இல்ல, கொஞ்சம் சூச்சகமா நம்மாழ்வார் இதுல ஒரு விஷயம் தெரிவிச்சிருக்கார். பெருமாள் திருவடிகளை வணங்க சொன்னாரே, அந்த திருவடியை என்ன குறிப்பிடுறாருனா திருநாரணன் தாழ்னர். தாழ்னா பாதம், நாரணன் தாழ்னா பெருமாளுடைய திருவடி திருப்பாதம். பெருமாளுடைய திருப்பாதம் எப்படி இருக்கான், திரு நாரணன் தாழ். திருனா லக்ஷ்மின்னு அர்த்தம். திரு நாரணன் தாழ்னா லக்ஷ்மியோடு கூடியிருக்கக்கூடிய பெருமாள் திருவடி. எந்த கோவில்ல பெருமாள் திருவடி லக்ஷ்மியோடு கூடியிருக்குன்னு பாருங்க, திருநாராயணபுரம் செல்வ பிள்ளைக்கு தான். ஏன்னா ஒரு சாஸ்திர விஷயம் சொல்லிடுறேன், பெருமாளோட எந்த தேவி இருந்தாலும் அவள் மகாலட்சுமியின் அம்சம். திருநாராயணபுரத்துலதான் பெருமாள் திருவடிகளுக்கு மத்தியிலேயே பார்த்தா பிபி நாச்சியார் என்ற ஒரு நாச்சியார் இருக்கா இல்லையா, எப்ப பெருமாளுக்கு தேவி ஆயிட்டாலோ எல்லாரையுமே நாம லக்ஷ்மியின் அம்சமாக கருதுவதுதான் சம்பிரதாயம். அப்போ திரு நாரணன் தாள், திரு என்ற லக்ஷ்மி உட்காண்டிருக்கக்கூடிய நாரணன் தாள் இதுன்னா செல்வ பிள்ளை திருநாராயணபுரத்து பெருமாளுடைய திருவடி தான். அதனாலதான் திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. அப்போ திருவோடு கூடிய பெருமாள் திருவடியை தியானிங்கன்னா எந்த பெருமாள் திருவடியை தியானிக்க சொல்றாருன்னு அர்த்தம். அந்த பிபி நாச்சியார் எந்த திருவடியில உட்காண்டிருக்காளோ அந்த திருநாராயணபுரத்து செல்வ பிள்ளையின் திருவடியை தியானம் பண்ணுங்கள்னு அர்த்தம். அதனாலதான் இந்த பதிகமே திருநாராயணபுரத்துக்கு என்று எம்பெருமானார் சமர்ப்பித்தார். இப்ப இந்த பாசுரத்துக்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் ஏகைஸ்வர்யாத் அகில புவனம் ரக்ஷிதாரஸ்சிரேன நீலைர் தஷ்டாஸ்வபிரதிபதம் பக்ன பிக்ஷார்த்த பாண்டாஹ கிருண்ணந்தி அஸ்மின் மகதி புவனே பஷ்யதி ஸ்வேன பிக்ஷாம் ஸ்ரீமன் நாராயண பதயுகம் ஜீவதாத்யாய சீக்கிரம் என்பது சம்ஸ்கிருத வடிவம். அப்படியே வழங்கியிருக்கார். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் Once the single emperor of the entire universe becomes bitten in the leg by a black dog with a broken vessel, he goes begging in front of the whole world, meditate on the feet of Tirunaranan and attain spiritual upliftment. என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்தில் பெருமாள் தான் நிலையான செல்வம் என்பதற்கு அடுத்த அடையாளம் சொல்ல போறார் நம்மாழ்வார். இப்ப இந்த பாட்டில் என்ன அடையாளம், உலகியல் செல்வம் நிலையற்றது, ராஜாவே பிச்சைக்காரனாயிட்டான். ரெண்டாவது பாசுரத்துல வேறொரு அடையாளம் சொல்ல போறார். அடுத்த பகுதியில் காண்போமா. நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஒரு நாயகமாய்வோட கருணாய் கவர்ந்த காலர் சிதைய பானையர் ஒரு நாயகமாய்வோட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதைய பானையர் பெருநாடு காண பிச்சை தாழ்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ.